بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله، أما بعد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிக்குரிய நறுமை சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய பேரருள் இந்த சிறப்புமிகு ரமலானுடைய மாதத்தில் ஒரு சிறப்பான இரவிலே நாம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கற்று விளங்கி செயல்பட வேண்டும் என்ற ஒரு உன்னதமான நோக்கத்தில் இந்த இடத்திலே அமர்ந்திருக்கின்றோம். இறுதிப்பத்தை நெருங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நாம் நம்மை இறுதிப்பத்துக்காக எவ்வாறு தயார்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்ற கேள்வியை நாம் ஒவ்வொருவரும் நம்மிடம் கேட்பதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள், إن الله لا ينظر إلى صوركم وأموالكم ولكن ينظر الله إلى قلوبكم وأعمالكم. நிச்சயமாக அல்லாஹ் உங்களுடைய தோற்றத்தையோ செல்வத்தையோ பார்ப்பதில்லை, மாறாக அவன் உங்களுடைய உள்ளங்களையும் செயல்களையுமே பார்க்கின்றான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். எனவே நமக்குள் எந்தளவு ஆர்வம் இருக்கிறது, இறுதிப்பத்தை நாம் அடைந்து கொள்வதற்காக அந்த இறுதிப்பத்தில் ஆயிரம் மாதங்களை விட சிறப்பான அந்த இரவை அடைந்து கொள்வதற்கு நமக்குள் எந்த அளவு ஆர்வம் இருக்கிறதோ அந்த அளவுக்கு நிச்சயமாக நாம் அருள் பாணிக்கப்படுவோம், அல்லாஹ்வுடைய அருள் நமக்கு கிடைக்கும். எனவே ஒவ்வொருவரும் உள்ளத்தால் இதற்கு தன்னை தயார்படுத்தி கொள்ள வேண்டும். இறுதிப்பத்தை ஒருவர் சிறப்பிப்பதற்கு தன்னை முழுமையாக தன்னை தயார்படுத்தி கொள்வது என்பது உண்மையில் ஒரு மிகப்பெரும் அருளாக இருந்து கொண்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் என் அருமை சகோதரர்களே, இந்த ரமலான் என்பது நமது இறுதி ரமலானாக கூட இருக்கலாம். இந்த இறுதி 10 நாட்கள் என்பது நமது வாழ்வின் இறுதி 10 நாட்களாக கூட இருக்கலாம். இந்த வாய்ப்பு நமது வாழ்வில் மற்றும் ஒரு முறை நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா என்பதை நாம் அறிய மாட்டோம். அதேபோன்று இப்போது நாம் இருக்கக்கூடிய இந்த உடல் ஆரோக்கியத்தோடு மறுபடியும் இதை அடைவதற்கான வாய்ப்பு நமக்கு கிடைக்குமா என்று நமக்கு தெரியாது. ஏனென்றால் சென்ற வருடம் ஆரோக்கியத்தோடு இருந்த எத்தனையோ பேர் இந்த வருடம் அந்த ஆரோக்கியத்தை இழந்து விட்டார்கள். எனவே வாய்ப்புகள் நமக்கு வழங்கப்படுகின்ற போது அந்த வாய்ப்புகளை நாம் முழுமையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள், இஹ்தனிம் ஹம்சன் கப்ல ஹம்சன் சொன்னார்கள், 5க்கு முன்னர் 5ஐ நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள்.
அதில் முதலாவது அல்லாஹுடைய தூதர் வாலிபத்தை இளமையை சொன்னார்கள். அந்த இளமை பருவம், அந்த வாலிப பருவம், இன்று பலருடைய நிலையை நாம் பார்க்கிறோம். இபாதத்தில் வாலிபர்களாக இருக்கக்கூடியவர்கள் இபாதத்தில் வயோதிபர்களாக இருக்கிறார்கள். எப்படி இருக்கிறாங்க? அவங்க இளைஞர்கள் தான், வாலிபர்கள் தான், ஆனால் இபாதத்தில் வணக்க வழிபாடுகளில் அவர்களை பார்க்கின்ற போது அவர்கள் வயோதிபர்களை போன்று இருக்கிறார்கள். ஒரு மணி நேரம் கூட அவர்களால் நின்று தொழ முடியாத நிலையில் இருக்கிறார்கள். இது ஈமானிய பலவீனம். இந்த ஈமானிய பலவீனம் என்பது சீர் செய்யப்பட வேண்டும். என் அருமை சகோதரர்களே, சில பொழுதுகளில் நமக்கு பக்கத்திலே தொழக்கூடியவர்கள், சில வயோதிபர்கள் எவ்வளவு ஆர்வத்தோடு ஆசையோடு தொழுகின்றார்கள், அது நமக்கு ஒரு மிகப்பெரும் உற்சாகத்தை தரக்கூடியதாக இருக்கிறது. அந்த அடிப்படையிலே என் அருமை சகோதரர்களே, நமக்கு நமது வாழ்வில் வழங்கப்படுகின்ற வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள், அதை நாம் முழுமையாக பயன்படுத்த வேண்டும். அல்லாஹ் திருமறையிலே குறிப்பிடுகின்ற போது இந்த ரமலானுடைய மாதத்தை எப்படி சொல்கிறான்? அய்யாமம் மஅதூதாத் என்று சொல்கிறான். குறிப்பிட்ட நாட்கள், அந்த குறிப்பிட்ட நாட்கள் வேகமாக நகர்கிறது என்பதை நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம், நிதர்சனமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். வேகமாக அந்த நாட்கள் நகருகின்றன. நம்மை முன்னோக்கி வரக்கூடிய அந்த நாட்களும் மிக வேகமாக நகர்ந்து விடும். இதில் தான் மிகச் சிறப்பான அந்த இரவு இருக்கிறது. எனவே அதற்காக நாம் உண்மையில் நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். என் அருமை சகோதரர்களே, இன்றைய நாட்களில் எனது துஆவாக, உங்கள் துஆவாக, பிரார்த்தனையாக எது இருக்க வேண்டும்? பிரதான மிக முக்கியமான பிரார்த்தனையாக நீங்கள் இரு கரம் ஏந்தி அல்லாஹ்விடம் பிரார்த்திக்கின்ற போது, இப்போது நாம் இருக்கக்கூடிய இந்த நேரமும் துஆக்கள் அங்கீகரிக்கப்படுகின்ற நேரம், அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனைகள் அங்கீகரிக்கப்படுகின்ற பிந்திய இரவில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் துன்யாவுடைய வானத்துக்கு இறங்கி அறிவிப்பு செய்கின்ற நேரத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம். என்னிடம் பிரார்த்திப்பவர்கள் இருக்கிறார்களா? நான் உங்களது பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்கிறேன். என்னிடம் கேட்பவர்கள் இருக்கிறார்களா? நான் அவர்களது தேவைகளை நிறைவேற்றி வைக்கிறேன். எனவே நாம் இருக்கக்கூடிய இந்த நேரம் இறைவனிடத்தில் பிரார்த்தனைகள் அங்கீகரிக்கப்படுகின்ற நேரம், துஆக்கள் அங்கீகரிக்கப்படுகின்ற நேரத்திலே இருக்கிறோம். எனவே உங்களிடம் நான் பணிவாக கேட்டுக்கொள்வது, அதாவது இந்த நேரத்தில் நாம் அனைவரும் அல்லாஹ்விடத்தில் ஒரு துஆவை செய்வோம். நாம் அனைவரும் தனித்தனியாக இந்த துஆவை நீங்க செய்யுங்க. ஏன்? இது துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற நேரம், பிரார்த்தனைகள் அங்கீகரிக்கப்படுகின்ற நேரம், பிந்திய இரவிலே நாம் இருக்கிறோம். அதாவது நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு இரு நிமிடங்களை ஒதுக்கி இந்த துஆவை, இந்த பிரார்த்தனையை செய்யுங்கள். இந்த பிரார்த்தனையை இதற்கு முன்னால் நீங்க செய்தீர்களோ தெரியாது, இப்போது உங்களிடம் நான் இதை பணிவாக கேட்டுக்கொள்கிறேன். அது என்ன பிரார்த்தனை என்று சொன்னால், யா அல்லாஹ், இந்த ரமலானுடைய இறுதி 10 நாட்களை நான் அடைந்து அதில் மகத்தான 1000 மாதங்களை விட சிறப்பான அந்த இரவை நான் அடைந்து அதை அமல்களின் மூலம், இபாதத்துகளின் மூலம் உயிர்ப்பிக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை எனக்கு தருவாயாக, எனக்கு வழங்குவாயாக. அந்த 1000 மாதங்களை விட சிறப்பான இரவை எனக்கு அடைந்து கொள்வதற்கு நீ எனக்கு அருள் பாலிப்பாயாக என்ற துஆ நீங்க இப்ப செய்ய, ஒவ்வொருவரும் செய்யுங்க அந்த துஆ, அந்த துஆவை, அந்த பிரார்த்தனையை செய்யுங்கள். ஏன்? இது பிரார்த்தனைகள் அங்கீகரிக்கப்படுகின்ற, ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற சிறப்பான நேரத்திலே இருக்கிறோம், சிறப்புமிகு மாதத்திலே இருக்கிறோம், சிறப்பான அதாவது வெள்ளிக்கிழமை இரவில் நாம் இருக்கிறோம். எனவே அந்த அடிப்படையிலே இந்த துஆவை ஒவ்வொருவரும் இப்போது பணிவாக உங்களிடம் கேட்கிறேன், அதாவது தூய்மையான உள்ளத்தோடு, கலப்பற்ற உள்ளத்தோடு இந்த துஆவை செய்ய. உங்களுக்கு ஒரு அவகாசம் தாரு, ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் ஒதுக்குங்க. நான் சொன்ன மாதிரி எப்படி சொன்னேனோ அதே போன்று அந்த துஆவை கேளுங்க. அல்லாஹ்விடத்தில் எப்படி, யா அல்லாஹ், இந்த இறுதி 10 நாட்களை நான் அடைந்து அதில் 1000 மாதங்களை விட சிறப்பான அந்த லைலத்துல் கத்ருடைய இரவை அடைந்து நான் அந்த இரவை அமல்களின் மூலம் அலங்கரித்து அழகுபடுத்தி அந்த மகத்தான சிறப்பை நான் அடைந்து கொள்ள வேண்டும். யா அல்லாஹ்,
அந்த பாக்கியவான்களில் என்னையும் ஆக்கி அருள்வாயாக. இந்த துவாவை இப்ப செய்யுங்க. அதுக்கு நான் ஒரு நிமிடம் உங்களுக்கு ஒதுக்குறேன். எனது உரையில ஒவ்வொருவரும் தூய்மையான உள்ளத்தோடு கலப்பற்ற உள்ளத்தோடு அந்த துவாவை செய்யுங்க. அல்லாவிடத்தில் இரு கரம் ஏந்தி செய்ய. ஏன்னா அந்த கரங்கள் வெறும் கைகளாக அனுப்பப்பட மாட்டார். அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், அதாவது துவாவுக்காக உயர்த்தப்படுகின்ற கரங்கள் என்ன செய்யப்பட மாட்டாது, வெறும் கைகளாக அவைகள் அல்லாஹ் அவ்வாறு அனுப்புவதற்கு வெட்கப்படுகிறான். எனவே அந்த அடிப்படையில் ஒவ்வொருவரும் இரு கரம் ஏந்தி நான் சொல்லக்கூடிய இப்போது நான் சொன்ன இந்த பிரார்த்தனை அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த துஆவை உங்களுடைய துஆக்களில் பிரதான துஆவாக மாற்றிக்கொள்ளுங்கள். இந்த நாட்களில் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் இரு கரம் ஏந்தி பிரார்த்திக்கும் போதெல்லாம் சுஜூதில் துஆக்கள் அங்கீகரிக்கப்படுகின்ற பிரார்த்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற சுஜூதில் இந்த பிரார்த்தனை ஆக்கிக் கொள்ளுங்கள். பிந்திய இரவில் இந்த துஆவை ஆக்கிக் கொள்ளுங்கள். ஏனென்றால் இந்த சிறப்பு இருக்கிறதே, ஒருவருடைய வாழ்நாளை விட ஒரு மிக நீண்ட கால ஒரு சிறப்பை பெற்றுத்தரக்கூடிய ஒன்றாக இது இருந்து கொண்டிருக்கிறது. நறுமை சகோதரர்களே, உண்மையிலேயே நாம் பாருங்க, தொழுகையில ஒவ்வொரு ரக்காத்திலும் ஓதுவதற்கு அல்லாஹ் நமக்கு கட்டளையிட்ட துஆ அல்லாஹு தஆலாவிடத்தில் நாம் கேட்கிறோம். அந்த துஆவை கேட்பதற்கு முன்னால் என்ன சொல்கிறோம், இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தயீன், நாம் உன்னையே வணங்குகிறோம், நாம் உன்னிடமே உதவி தேடுகிறோம். அன்பிற்குரியவர்களே, இங்கு நாம் அல்லாஹ்விடத்தில் இஸ்திஆனா உதவி தேடுகிறோம். அல்லாஹ்வுடைய இஸ்திஆனா உதவி இன்றி நாம் எந்த ஒரு அமலையும் செய்துவிட முடியாது, எந்த ஒரு அமலையும் நாம் செய்துவிட முடியாது. உண்மையில் நாம் ஒரு அமலை இபாதத்தை அல்லாஹ் பொருந்திக் கொள்ளக்கூடிய ஒரு செயலை செய்வதற்கு அல்லாஹ்வுடைய அருள் நமக்கு தேவை, அல்லாஹ்வுடைய தௌஃபீக் நமக்கு தேவை. உண்மையில் அந்த தௌஃபீக்கை அருளை பெற்றவர்கள் பாக்கியவான்கள். அந்த தௌஃபீக்கை அருளை பெற்றவர்கள் உண்மையிலே பாக்கியவான்கள். எனவே என் அருமை சகோதரர்களே, நமது திறமை அல்ல, நாம் ஆணவம் கொண்டு விடக்கூடாது, கர்வம் கொண்டு விடக்கூடாது. நான் இவ்வளவு அமல்கள் செய்கிறேன், இத்தனை முறை குர்ஆனை ஓதி முடித்திருக்கிறேன், இத்தனை இத்தனை நான் அமல்களை செய்து இந்த ரமலான் மாதத்தை சிறப்பித்திருக்கிறேன் என்ற ஒரு கர்வம், ஒரு ஆணவம், நமக்குள் ஒரு சுய திருப்தி, ஒரு முகஸ்துதி வந்துவிடக் கூடாது. ஏனென்றால் இறை உதவி நமக்கு தேவை. அந்த இறைவனுடைய உதவியின் மூலம் தான் நமக்கு இந்த பாக்கியம் கிடைத்திருக்கிறது. எனவே நமது திறமையால் அல்ல, நாம் சொல்லக்கூடிய வார்த்தைகள் லா ஹவுல வலா குவ்வத இல்லா பில்லாஹ், இந்த வார்த்தைகளுடைய சிறப்பை நானும் நீங்களும் அறிந்து வைத்திருக்கிறோம். இந்த வார்த்தைகளை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், கன்சும் மின் குனூஸில் ஜன்னா என்று சொன்னார்கள். சொர்க்கத்தின் பொக்கிஷங்கள் நின்றும் உள்ள ஒரு பொக்கிஷம் என்று சொன்னார்கள். எனவே இந்த வார்த்தைகள் நமக்கு தரக்கூடிய ஈமானிய படிப்பினை என்ன, லா ஹவுல வலா குவ்வத இல்லா பில்லாஹ், நாம் எந்த ஒரு நன்மையை செய்வதாக இருந்தாலும், எந்த ஒரு தீமையிலிருந்து நாம் நம்மை தடுத்துக் கொள்வதாக இருந்தாலும் அல்லாஹுவை கொண்டே அன்று இல்லை. எனவே அந்த இறைவனுடைய அருள் நமக்கு தேவை, அந்த ரப்புடைய தௌஃபீக் நமக்கு தேவை. நாம் ஒரு நல்ல அமலை செய்வதற்கு, நாம் நம்மை ஒரு பாவத்திலிருந்து நம்மை தடுத்துக் கொள்வதற்கு என் அருமை சகோதரர்களே, தௌபாவுடைய வாயில் திறந்தே இருக்கிறது. தௌபாவுடைய வாயில் திறக்கப்பட்டே இருக்கும். அதாவது இறுதி பத்து நாட்களை நாம் சிறப்பிப்பதற்கு நமது பாவங்கள் கூட தடையாக இருக்கலாம், நமது பாவங்கள் கூட தடையாக இருக்கலாம். எனவே அந்த இறுதி பத்து நாட்களுக்குள் நாம் நுழைவதற்கு முன்னால் ஒரு தூய்மையான உள்ளத்தோடு நாம் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்வோம். ஒரு தூய்மையான கலப்பற்ற உள்ளத்தோடு நாம் ரப்பிடம் நமது பாவங்களுக்காக கண்ணீர் வடித்து பிரார்த்திப்போம் என் அருமை சகோதரர்களே. ஏனென்றால் அந்த லைலத்துல் கத்ர் என்ற ஆயிரம் மாதங்களை விட அந்த சிறப்பான இரவு சில பொழுதுகளில் நமது பாவங்களின் மூலம் தடைபட்டு போகலாம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நமது தவறுகளின் மூலம் அது தடைபடலாம். எனவே ஒவ்வொருவரும் கலப்பற்ற உள்ளத்தோடு நாம் இறுதி பத்துக்குள் நுழைவதற்கு முன்னால் ஒரு தூய்மையான உள்ளத்தோடு தௌபா செய்து கொள்வோம், அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்வோம். என் அருமை சகோதரர்களே, உக்பத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்
அல்லாஹ்வுடைய தூதரிடம் வருகிறார்கள். வந்து யா ரசூலல்லாஹ் மன் நஜாத் என்று கேட்கிறார்கள். எது வெற்றி என்று கேட்கிறார்கள். வெற்றி எதில் என்று கேட்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வெற்றி எதில் என்று சொல்லும் போது மூன்று விடயங்களை அடையாளப்படுத்தினார்கள். அதில் முதல் விடயம் தான், உனது நாவை பேணிக்கொள் என்று சொன்னார்கள். உனது நாவை பேணிக்கொள்வதில் உனக்கு வெற்றி இருக்கிறது என்று சொன்னார்கள். நரம்பு சகோதரர்களே, ஒரு மாபெரும் பயிற்சி நோன்பு நமக்கு வழங்கி இருக்கிறது இந்த நாவை பேணுவதில். அதே போன்று இரண்டாவது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உனது வீட்டை விசாலப்படுத்திக்கொள் என்று சொன்னார்கள். உனது வீட்டை விசாலமாக்கிக் கொள் என்று சொன்னார்கள். என் அருமை சகோதரர்களே, வீட்டை விசாலமாக்கிக் கொள் என்று சொன்ன தலைவர் யார் தெரியுமா? அந்த தலைவருடைய வீடு எப்படி இருந்தது? அவர்கள் சுஜூத் செய்யும் போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தங்களுடைய கால்களை மடித்துக் கொள்வார்கள். நர்மை சகோதரர்களே, இதுதான் அல்லாஹுடைய தூதருடைய வீடு. அல்லாஹுடைய தூதரின் வீடு இது. அவர்கள் சொல்கிறார்கள், தனது தோழருக்கு உனது வீட்டை விசாலப்படுத்திக் கொள் என்று. வீட்டுடைய விசாலம் எதில் என் அருமை சகோதரர்களே? வீட்டுடைய விசாலம் இறைவனை தொழுவதிலும், இறைவனை நினைவு கூறுவதிலும், இறை வேதத்தை ஓதுவதிலும், மார்க்க விடயங்கள் நினைவு கூறப்படுவதிலும் தான் அந்த வீட்டுடைய விசாலம் இருக்கிறது. அந்த வீட்டில் தான் பரக்கத் இருக்கிறது. எனவே அப்படியான வீடுகளாக நமது வீடுகள் மாற்றப்பட வேண்டும். மூன்றாவது அல்லாஹ்வுடைய தூதர் அதிலே சொன்னார்கள், உனது பாவங்களுக்காக கண்ணீர் வடிப்பீராக என்று சொன்னார்கள். உனது பாவத்துக்காக கண்ணீர் வடிப்பீராக. என் அருமை சகோதரர்களே, உங்களுடைய உள்ளத்தை தொட்டு கேளுங்கள், நான் எனது பாவங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் கண்ணீர் வடித்து தௌபா செய்திருக்கிறேனா? கேளுங்கள், உங்களுடைய உள்ளத்தை தொட்டு கேளுங்க, எனது பாவங்களுக்காக நான் அழுதிருக்கிறேனா, கண்ணீர் வடித்திருக்கின்றேனா? எனவே நாம் இறுதி பத்துக்குள் நுழைவதற்கு முன்னால் நாம் நமது பாவங்களுக்கு தௌபா செய்து தூய்மையாக நாம் நுழைவோம். அந்த உறுதியை எடுத்துக் கொள்ளுங்கள். அடுத்து நறுமை சகோதரர்களே, இந்த இறுதி பத்து நாட்களுடைய அந்த சிறப்புகள், லைலத்துல் கத்ருடைய இரவு தொடர்பான சிறப்புகள், அவற்றை படியுங்கள். அந்த நினைவுகளை மீட்டுங்கள். என்ற மார்க்க விடயங்கள் அவசரமா மறந்துடுது, அப்படித்தானே? உலக விடயங்களை போன்று அல்ல, மார்க்க விடயங்கள் வேகமாக மறக்குது, அவசரமாக மறந்துடுது. அதனால அந்த நினைவுகளை மறுபடியும் அசைவோட்டு பாருங்கள், அந்த நினைவுகளை மீட்டுங்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானா இல்லையா, வதக்கிர் ஃபின்ன ஸிக்ரா தன்ஃபுல் முஃமினீன், நீங்கள் நினைவூட்டுங்கள். நினைவூட்டுதல் என்பது மூமின்களுக்கு பயனளிக்கும் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். எனவே அந்த அடிப்படையிலே நாம் நம்மை இறுதிப்பத்துக்கு தயார்படுத்திக் கொள்வதற்காக, இதனுடைய சிறப்புகள் சம்பந்தமாக, இதனுடைய சட்டதிட்டங்கள் தொடர்பாக குர்ஆனும் சுன்னாவும் சொல்லக்கூடிய செய்திகளை நாம் படிக்க வேண்டும். அந்த நினைவுகளை நாம் மறுபடியும் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். ஏன்? அது நம்மை ஆர்வப்படுத்தும். என் அருமை சகோதரர்களே, ரமலானுடைய மாதம் மூன்று சந்தர்ப்பங்கள் ஹதீஸ்களை நாங்கள் படிக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் இதில் மூன்று சந்தர்ப்பங்களை சொன்னார்கள். மன் சாம ரமலான ஈமானன் வஹ்திசாபன், ومن قام رمضان ايمانا واحتسابا، ومن قام ليلة القدر ايمانا واحتسابا. மூன்று வாய்ப்புகள் நமக்கு ரமலானில் இருக்கிறது. நமது பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக. எந்த பாவங்கள்? முன் செய்த பாவங்கள். غفر له ما تقدم من ذنبه. அரஃபா நோம்ப எடுத்தீங்கடா இரண்டு வருட பாவங்களுக்கு தான் பரிகாரம். ஆஷுரா நோம்ப எடுத்தீங்கடா ஒரு வருட பாவத்துக்கு தான் பரிகாரம். ஆனா ரமலான் நோம்ப நீங்க எடுத்தீங்க என்று சொன்னா, உதாரணமாக வைங்க, ஒருத்தர் 50 வயதுல இருக்கிறாரே, அவருடைய 50 வயதுல 15 வயதை கழிச்சிடுங்க, பருவ வயது வரை 35 வருடங்கள், 35 வருடங்கள் எஞ்சி இருக்கிறது. அந்த 35 வருட பாவங்கள் மன்னிக்கப்படும். சுபஹானல்லாஹ், சாதாரண சிறப்பு கிடையாது. முன் செய்த பாவங்கள் என்றால் ஊஃபிர லஹு மா தக்கத்தம மின் ஸன்பி, சுபஹானல்லாஹ். ஆனால் இந்த சிறப்பு கிடைப்பதற்கு இரண்டு நிபந்தனைகளை அல்லாஹ்வுடைய தூதர் போட்டார்கள். ஒன்று ஈமான், அடுத்து இஹ்திசாப். எனவே அந்த வாய்ப்புக்கல்ல ரமலானுடைய நோன்பை நாம் ஈமானோடும் இஹ்திசாபோடும் அமைத்துக் கொள்ள வேண்டும். எனவே காலையில் நீங்கள் சஹருடைய நேரத்திலே நியத்து வைக்கின்ற போது என்ன செய்ய? இன்று எனது நோன்பை நான் ஈமானுடனும் இஹ்திசாபோடும் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற உறுதியை எடுங்கள். அந்த உறுதியை எடுங்கள். அதே போன்று நோன்போடு இருக்கும் போதும் உங்களை நீங்கள் மறுபடியும் ஒரு சுய பரிசோதனைக்கு உட்படுத்துங்கள். எனது நோன்பு ஈமானோடு இருக்கிறதா, எஹ்திசாவோடு இருக்கிறதா? நோன்பை திறந்து விட்டீர்களா?
மறுபடியும் செக் பண்ணுங்க, எனது நோன்பு இந்திய நோன்பு இந்த இரண்டு நிபந்தனைகளுக்கு உட்பட்டு அமைந்ததா என்பதை பாருங்கள். அதே போன்றுதான் உங்களுடைய இரவு வணக்கம், இரவு வணக்கம் இப்படி அமைய வேண்டும். மூன்றாவது வாய்ப்பாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இவர் லைலத்துல் கத்ருடைய இரவில் அந்த ஒரு இரவுக்கு அவ்வளவு சிறப்பு, ஒரு மாதத்துக்குரிய சிறப்பு ரசூல் நாங்கள் ஒரு இரவுக்கு கொடுக்கிறாங்க, இந்த சிறப்பை நாங்கள் தவற விடலாமே. அருமை சகோதரர்களே, எண்ணி பாருங்கள், ஒரு மாதத்துக்குரிய சிறப்பை அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு இரவிலே வைக்கிறார்கள். எவர் லைலத்துல் கத்ருடைய இரவில் ஈமானுடனும் அல்லாஹ்விடத்தில் கூடிய எதிர்பார்த்தும் நின்று வணங்குவாரோ அவர் முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடும். எனவே அந்த இரவில், அதாவது நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய இபாதத் என்ன, நின்று வணங்குதல், அதுதான் பிரதானமானது, பிரதானமான இபாதத் அதுதான். அருமையான சகோதரர்களே, எதை ரசூலுல்லாஹ் வலியுறுத்தினார்களோ அந்த பிந்திய பத்து நாட்கள் இரவுகள்ல, அதில் நாம் கூடுதல் கவனம் எடுக்க வேண்டும். எனவே அந்த அடிப்படையில மிக கூடுதல் கவனம் எதுல, இரவு வணக்கத்தில், இரவில் நின்று தொழுவது, அதுதான் மிக முக்கியமானது. நாம் செய்யக்கூடிய ஏழைகளுக்கு உதவுவதாக இருக்கலாம், சதக்காக்கள் ஏனைய நல்லமல்களாக இருக்கலாம், அவைகள் அனைத்தையும் விடவும் இங்கு நமக்கு சொல்லப்பட்டிருப்பது இரவிலே நின்று வணங்குவது. ஏத்திக்காஃபுடைய வணக்கத்தை நீங்க எடுத்தீங்கன்னா, ரசூலுல்லாஹ் ஏத்திக்காஃப் இருந்தாங்க. அந்த ஏத்திக்காஃபுடைய வணக்கம் என்பது என்ன, முழுமையாக தன்னை இபாதத்தில் ஈடுபடுத்தினான். மஸ்ஜிதில் இருந்து ஏனைய மக்களோடு படைப்புகளோடு தொடர்பை துண்டித்து படைத்த ரப்போடு தொடர்பை ஏற்படுத்தினான். எனவே அதனுடைய பிரதான நோக்கம் என்ன, முழுமையாக இபாதத்தில் வணக்கத்தில் தன்னை ஈடுபடுத்தினார்கள். அந்த அடிப்படையில் அருமையான சகோதரர்களே, இந்த பிந்திய பத்து நாட்களுக்காக ஆம் இபாதத்துக்கு நம்மை முழுமையாக தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அதற்கு நீங்க என்ன திட்டத்தை வகுத்து வைத்திருக்கிறீங்க, ஒவ்வொருவரும் தன்னிடம் கேளுங்கள், ஒரு உறுதி எடுங்க. அந்த உறுதி மிக பிரதானமானது. உங்களுடைய உறுதியை ஆர்வத்தை எல்லாம் பார்க்கிறான், அதை கேட்பதுதான் உங்களுக்கு அருள் பாலிப்பான், தௌஃபீக் செய்வான். எனவே அன்பிக்குரியவர்களே, இந்த இறுதி பத்து நாட்களை, குறிப்பாக அந்த இரவுகளை, அதிலும் குறிப்பாக ஒற்றைப்படையான இரவுகளை நாம் இபாதத்துகளின் மூலம் அலங்கரிக்க வேண்டும், இபாதத்துகளின் மூலம் அலங்கரிக்க வேண்டும். அது ஆயிரம் மாதங்களை விட சிறந்த இரவாக அந்த இரவு இருக்கிறது. அல் குர்ஆன் அருளை பெற்ற அந்த இரவு, அல்லாஹ் குர்ஆனுக்கு இவ்வளவு பெரிய ஒரு சிறப்பை கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால், குர்ஆனின் மூலம் நானும் நீங்களும் சிறப்படைய வேண்டும் என்றால் அந்த குர்ஆனுக்குரிய கடமைகளை நிறைவேற்றக்கூடியவர்களாக, அதிலும் இரவு வணக்கத்தை நீங்க எடுத்தீங்கன்னா, இரவு வணக்கத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகம் குர்ஆனை ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள். குர்ஆனை ஓதினாங்க, வரத்திலில் குர்ஆன் தர்த்தீரான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். குர்ஆனுடைய அந்த முறையை பேணி ஓதுமாறு அல்லாஹ் கட்டளையிடுகிறான். இன்று கவலை என்னவென்றால், இரவு வணக்கங்கள் கேளிக்கையாகிவிட்டது, வேகமாக தொழுந்து முடிக்கின்றார்கள், சரியாக ருக்கு இல்லை, சுஜூத் இல்லை என்கின்ற அளவுக்கு இந்த இரவு வணக்கம், அதாவது உயிரோட்டம் இல்லதாக, இல்லாத ஒன்றாக மாறிவிட்டது. என்ன சொல்றாங்க, இந்த இரவு வணக்கத்தில் இந்த இரண்டும் பிரதானமானது, இதற்கு உட்பட்டு இருந்தால்தான் முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படும். எனவே நறுமை சகோதரர்களே, அதே போன்று இந்த பிந்திய பத்து இரவுகளில் நானும் நீங்களும் அதிகம் அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டிய ஒரு துஆ, ஒரு பிரார்த்தனை, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேக்குறாங்க, அதாவது இந்த இரவு லைலத்துல் கத்ருடைய இரவு உறுதியாகி விட்டால் நான் எதை அல்லாஹ்விடம் கேட்க வேண்டும். இன்று பெரும்பாலும் வீடுகளில் உரையாடல் எப்படி இருக்கும், பிந்திய பத்து வந்தா எங்க போய் புத்தாடை வாங்கலாம், எங்க போய் என்ன ஷாப்பிங் செய்யலாம் என்ற உரையாடல்கள் தான் இருக்கும். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதருடைய வீட்டில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடம் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நான் எதை அல்லாஹ்விடம் கேட்க வேண்டும், நான் எதை அல்லாஹ்விடம் பிரார்த்திக்க வேண்டும் என்று கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை கற்றுக் கொடுத்தார்கள், அல்லாஹும்ம இன்னக அஃவுன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னி, அல்லாஹ் நிச்சயமாக நீ மன்னிப்பவன், துஹிப்புல் அஃவ மன்னிப்பை விரும்புவன், ஃபஅஃபு அன்னி எனவே என்னை மன்னிப்பாயாக, அல்லாஹ் மன்னிப்பை விரும்பக்கூடியவன், அல்லாஹ் யுஹிப்பு தௌவாபீன் அவனிடம் யாரெல்லாம் தௌபா செய்கிறார்களோ அவர்களை அவன் நேசிக்கிறான். அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள்,
அல்லாஹ்வை மகிழ்விக்க கூடிய ஒரு வணக்கம் தௌபா. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வை நானும் நீங்களும் சந்தோஷப்படுத்த வேண்டுமா? அந்த ரப்பை மகிழ்விக்க வேண்டுமா? அந்த ரப்பை சந்தோஷப்படுத்துகின்ற மகிழ்விக்கின்ற ஒரு வணக்கம் தான் தௌபா. அதுக்கு எந்த ஹதீஸை நாம் சொல்கிறோம்? ஒருவர் பாலைவனத்தில் மேற்கொண்ட பயணம். அந்த ஹதீஸை நீங்க எடுத்து படிச்சு பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், அடியானுடைய தௌபாவின் மூலம் அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான், அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிறான். எனவே அன்பிற்குரியவர்களே, இந்த ரமலானுடைய மாதம் நம்மை விட்டு விடைபெறுவதற்கு முன்னால் நமது பாவங்களுக்கெல்லாம் நாம் தௌபா செய்து நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும், தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். உண்மையில் நானும் நீங்களும் மௌத்துக்கு மரணத்துக்கு தயாரானவர்கள் என்றால் நமது பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்ட நிலையிலே நாம் இருக்கிறோமா? நாம் உண்மையில் மௌத்துக்கு தயாரானவர்கள் தான், மரணத்துக்கு தயாரானவர்கள் தான். எனவே அந்த அடிப்படையிலே அல்லாஹ் நமக்கு வாய்ப்புகளை தருகிறான். அல்லாஹ் குர்ஆன்ல எப்படி சொல்றான்? அல்லாஹ் உங்களை மன்னிப்பதைத்தான் விரும்புகிறான். சுப்ஹானல்லாஹ். அந்த ரப்புல் ஆலமீன் மன்னிப்பதைத்தான் விரும்புகிறான். அவனது கரங்கள் விரிக்கப்பட்டே இருக்கிறது மன்னிப்புக்காக. எனவே நறுமை சகோதரர்களே, இந்த இறுதிப்பத்தில் நாங்கள் அதிகமாக கேட்க வேண்டிய ஒரு துஆவாக அல்லாஹும்ம இன்னக அஃவுன் துஹிப்புல் அஃவ ஃபௌஃ அன்னி என்ற துஆவை நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும். அதே போன்று நாம் இறுதிப்பத்துடைய இரவுகளை எந்த அளவு நமக்கு அந்த நேரங்களை, இரவு நேரங்களை நமது இந்த உலகியல் காரியங்களை எல்லாம், இந்த உலகியல் விஷயங்கள் எல்லாம் ஒன்று முற்படுத்திருங்க அல்லது பிற்படுத்திருங்க. பிற்படுத்தி இதில் முழுமையான உங்களோட சக்தியை நீங்க, உங்களுடைய சக்தியை நீங்கள் இதற்கு கொடுங்க. அருமை சகோதரர்களே, என்ற மறுமை நாளில் தான் இதனுடைய சிறப்புகளை நாம் கண்டுகொள்வோம். அல்லாஹ் சொல்கிறான், அங்குதான் கை சேதப்படுவோம், அங்குதான் கவலைப்படுவோம், நாங்கள் மிஸ் பண்ணிட்டோமே என்று சொல்லி, இந்த சிறப்புகளை நாங்கள் தவற விட்டோமே என்ற அந்த கவலை ஒருவனுக்கு மௌத்துடைய நேரத்தில் வரும். என்று அல்லாஹ்விடத்தில் அவகாசம் கேட்பான், அவகாசம் வழங்கப்பட மாட்டாது. எனவே அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் நம்மை ஒரு பாதுகாப்பான சூழல்ல, ஒரு ஆரோக்கியமான நிலையில, அதாவது நமக்கு ஏழ்மை இல்லாமல் ஒரு பொருளாதார வசதியோட, நல்ல வசதிகளோட இந்த ரமலானை அடைந்திருக்கிறோம், இறுதிப்பத்தை அடைந்திருக்கிறோம் என்றால் அமல் செய்வதற்கு நமக்கு என்ன கேடு? என் அருமை சகோதரர்களே, நல்ல வாய்ப்பு இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நியமத்துகள், அருள்கள் நம்மை சூழ்ந்திருக்கின்றன. உங்களை சுற்றி கொஞ்சம் பாருங்க. அதாவது அகதி முகாம்களில் கஷ்டப்படுகிறார்கள், போதிய உணவின்றி கஷ்டப்படுகிறார்கள், போதிய வசதி வாய்ப்புகள் இன்றி கஷ்டப்படுகிறார்கள், போதிய உணவின்றி கஷ்டப்படுகிறார்கள். நறுமை சகோதரர்களே, ஒரு அறிஞர் கண்ணீர் வடிக்கிறார். ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. அந்த கேள்வி என்ன தெரியுமா? அதாவது அவர் சொல்கிறார், நோன்பு திறக்கும் போது அந்த சுண்ணத்தான விடயங்களை சொல்கின்ற போது பேரித்த பழத்தை கொண்டு நோன்பு திறப்பது சுண்ணா என்று சொல்கிறார். ஒரு தொலைபேசி தொடர்பு வருகிறது. ஒரு நாட்டிலிருந்து, ஒரு ஆப்பிரிக்க நாட்டிலிருந்து வரக்கூடிய ஒரு தொடர்பாக அது இருக்கிறது. அவர்கள் சொல்கிறார்கள், கேள்வி என்ன? நம்மிடம் பேரித்த பழம் கூட கிடையாது, அந்த வசதி கூட நாம் இல்லாமல் இருக்கிறோம், எப்படி நாம் நோன்பு திறப்பது என்று சொல்லும் போது அவர் கண்ணீர் வடித்து அழுகின்றார். என் அருமை சகோதரர்களே, நாம் எத்தனை எத்தனை நியமத்துகளோடு இருக்கிறோம், நாம் எவ்வளவு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும், அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனுக்கு நன்றியுள்ளவர்களாக இருப்பதற்கு இரவு வணக்கத்தை தேர்வு செய்தார்கள். அவருடைய பாதங்கள் வீங்கக்கூடிய அளவுக்கு நின்று வணங்கினார்கள். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களுடைய முன்பின் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டதே, நீங்கள் ஏன் இவ்வளவு சலாம் எடுத்துக் கொள்ள வேண்டும்? அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறார்கள், நான் அல்லாஹ்வுக்கு ஒரு நன்றியுள்ள அடியானாக இருக்கக்கூடாதா? எனவே நறுமை சகோதரர்களே, அந்த இறைவனுக்கு நன்றி உள்ள அடியாராக நானும் நீங்களும் மாற வேண்டுமா? இரவு வணக்கம் அல்லாஹ்வுடைய தூதருடைய முன்மாதிரி அந்த இரவு வணக்கத்தை நாம் குறிப்பாக இந்த பிந்திய 10 இரவுகளில் நாம் பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும். அமல்களின் மூலம், இபாதத்துகளின் மூலம் அலங்கரிக்க வேண்டும். இறுதியாக ஓரிரு விடயங்களை மாத்திரம் சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். என் அருமை சகோதரர்களே, இந்த இறுதி 10 நாட்கள்ல நீங்க மிக முக்கியமாக கவனம் எடுக்க வேண்டிய சில விடயங்கள்ல, இஷாவையும் ஃபஜ்ரையும் ஜமாத்தோடு தொழுவதை தவறு விடாதீங்க. இந்த கடைசி 10 நாட்கள்ல இஷாவையும் ஃபஜ்ரையும் ஜமாத்தோடு தொழுவதை தவறு விடாதீங்க. அடுத்த தொழத்தேவல் அர்த்தம் கிடையாது. நான் ஏன் இதை சொல்கிறேன் என்றால், இந்த இரண்டு தொழுகைகளை நீங்கள் ஜமாத்தோடு தொழுதால் இரவு முழுவதும் நின்று வணங்கிய நன்மை உங்களுக்கு இருக்கிறது. இரவு முழுவதும் நின்று வணங்கிய நன்மை உங்களுக்கு இருக்கிறது. அதே போன்று இமாமோடு நீங்கள் சலாம் கொடுக்கும் வரை
இறுதி வரை தொழுதால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இரவு முழுவதும் நின்று வணங்கி நன்மை இருக்கிறது. இந்த சிறப்புகள் அணிய விற்றாலிய, அதே போன்று இந்த பிந்திய இரவுகள்ல சூரத்துல் இஹ்லாஸ் அத்தியாயம் அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறார்கள் தனது தோழர்களிடம், உங்களில் யாருக்கு குர்ஆன்ல மூன்றில் ஒன்றை இரவிலே ஓத முடியாது? இப்போ சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், எப்படி ஓதுவது, எப்படி முடியும்? சொல்றாங்க, சூரத்துல் இஹ்லாஸ் குர்ஆன்ல மூன்றில் ஒன்றுக்கு நிகரானது. எனவே இந்த பிந்திய இரவுகள்ல அதிகம் சூரத்துல் இஹ்லாஸ் ஓதுங்க, சூரத்துல் இஹ்லாஸ் அத்தியாயத்தை ஓதுங்கள். சூரத்துல் பக்கராவுடைய இறுதி இரண்டு வசனங்கள் அந்த இரவுக்கே போதுமானது. அந்த இரண்டு வசனங்களை ஓதுங்க. இப்படி இரவில் என்னென்ன அமல்களை எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் ஆர்வப்படுத்தினார்களோ அந்த அமல்களில் எல்லாம் கவனம் எடுங்கள். பிந்திய இரவிலே எழுந்தால் இந்த துஆக்களை ஓதுங்கள். அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் இரவு தொழுகைக்காக எழுந்தால் வீட்டை விட்டு வெளியே வருவாங்க, வானத்தை நோக்கி தலையை உயர்த்துவாங்க, உயர்த்தி ஓதுவார்கள், இன்ன ஃபீ கல்கி ஸமாவாத் والارم واختلاف الليل والنهار لايات لاولي الالباب. ஆல் இம்ரானுடைய இறுதி 10 வசனங்களை ஓதுவார்கள். அந்த இறுதி 10 வசனங்களை ஓதுங்க இரவு தொழுகைக்காக எழுந்தால். அதே போன்று என் அருமை சகோதரர்களே, அந்த இரவு தொழுகையில ஃபஜ்ர் அதாவது சுஜூதுல, ஃபஜ்ருடைய தொழுகையுடைய சுஜூதுல எல்லாம் இந்த துஆவை ஓதுங்கள். அல்லாஹும்ம ஜஅல் ஃபீ கல்பி நூரா وفي لساني نورا وفي سمعي نورا وفي بصري نورا واجعل من امامي نورا ومن خلفي نورا ومن فوقي نورا ومن تحتي نورا وان يميني نورا وان يساري نورا. اللهم اجعل في جسدي نورا وفي مخي نورا وفي عظمي نورا وفي عصبي نورا وفي بشري نورا وفي شعري نورا. இந்த துஆ அல்லாஹ்வுடைய தூதர் இரவு தொழுகையிலே ஓதிய ஒரு சிறந்த துஆ. இந்த துஆவை ஓதுங்கள். இந்த இறுதி 10 இரவுகள்ல இப்படி சொல்லி தரப்பட்ட துஆக்கள் சஜிதாவுல அல்லாஹ்வுடைய தூதர் இரவு தொழுகையில ஓதுவார்கள். அல்லாஹும் இன்னி ஆவுது பிரிமாக மின் சஹதிக் வ பி முஆஃபாதிக மின் உகூபதிக் வ ஆவுது பிக மின்க லா உஹ்ஸி ஸனான் அலைக அந்த கமா அஸ்னத் அலா நஃப்ஸி. இந்த துஆவை ஓதுங்க சஜிதாவுல. அதே போன்று நறுமை சகோதரர்களே, இரவு தொழுகையில அல்லாஹ்வுடைய தூதர் எழுந்தால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் தக்பீர் கட்டியுடன் ஓதுவார்கள், அல்லாஹும்ம ரப்ப ஜிப்ராயீல வ மீகாயீல வ இஸ்ராஃபீல ஃபாத்திர ஸமாவாத்தி வல் அர்த் ஆலிமல் கைபி வ ஷஹாதா அந்த தஹ்கும் பைன இபாதிக ஃபீமா கானு ஃபீஹி யக்தலிஃபூன் இஹ்தினி லிமக்தலிஃப ஃபீஹி மினல் ஹக் பிஇذنிக் இன்னக தஹ்தி மன் தஷாஉ இலா ஸிராத்தில் முஸ்தகீம். இதை அல்லாஹ்வுடைய தூதர் ஓதுவார்கள். அதே போன்று நறுமை சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் இரவு தொழுகைக்காக எழுந்தால் ரெண்டு மாதிரி ரிவாயத்து வருகிறது. ஒன்று எழுந்தவுடன் ஓதுவார்கள், அல்லது தக்பீர் கட்டியுடன் ஓதுவாங்க என்று வரக்கூடிய ரிவாயத், அல்லாஹும்ம லக்கல் ஹம்த் அந்த நூறு சமாவாத்தி வல் அர்தி வ மன் ஃபீஹி ولك الحمد انت رب السماوات والارض ومن فيهن ولك الحمد انت قيم السماوات والارض ومن فيهن ولك الحمد لك ملك السماوات والارض ولك الحمد انت ملك السماوات والارض ولك الحمد انت الحق ووعدك الحق وقولك الحق ولقاؤك الحق والجنه حق والنار حق والنبيون حق ومحمد صلى الله عليه وسلم حق والساعه حق. اللهم لك اسلمت وبك امنت وعليك توكلت واليك انبت وبك خاصمت واليك حاكمت فاغفر لي ما قدمت وما اخرت وما اسررت وما اعلنت انت عالم به مني انت المقدم وانت المؤخر لا اله الا انت انت اله لا اله الا انت. இதெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் இரவில் ஓதக்கூடிய சிறப்பான துஆக்கள். இந்த பிந்திய 10ல இந்த துஆக்கள் எடுங்க. ஹிஸ்னல் முஸ்லிம் என்ற நூல் இருக்கு, பிரார்த்தனை பேலை என்ற நூலை எடுங்கள். இந்த துஆக்களை ஓதுங்கள் என் அருமை சகோதரர்களே. எனவே இப்படியாக இந்த பிந்திய இரவு இந்த இறுதி 10 இரவுகளை நாம் அமல்களின் மூலம் உயிர்ப்பிப்போம். அதற்காக தூய்மையான உள்ளத்தோடு ரப்பிடம் பிரார்த்திப்போம். தௌபா செய்து இறுதி 10 இரவுகளுக்காக அந்த நாட்களுக்காக எம்மை தயார்படுத்திக் கொள்வோம். நமது வீட்டிலே அனைவரும் உட்கார்ந்து இதை நல்ல முறையிலே திட்டமிடுவோம் என்று கூறி நிறைவு செய்கிறேன். வஆஹிரு தஃவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.